புரிய சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். இது இந்த பிள்ளை இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசும் போல இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்தோடனே, சார் பணக்காரங்க அதிகமாக இருக்கிற நாடு எது சார் அப்படின்னு நான் உடனே கூகுளில் போய் விக்கிபீடியாலெல்லாம் தேடி, யார் ரிச் கண்ட்ரி அந்த ஷேக் ஒருத்தர் இருக்காரு அந்த நாடாக இருக்குமா எல்லாம் தேடுனா, சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார், சிம்பிள் க்வெஸ்சன் இல்லை, நம்ம எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அமெரிக்காலாம் படிச்சிருக்கோங்க போது ரொம்ப அறிவாளி பிள்ளையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நல்லா தேடினா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பூஜையிலேயே அப்புறம் சைடில் கூப்பிட்டு பதில் தெரிஞ்சுதா அப்படின்னு, சத்தியமா தெரியலமா நீயே சொன்ன, பங்களாதேஷ் அங்க நிறைய பங்களா இருக்கு, ஆத்தாடி என்னால முடியல சாமி, ஐயோ ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்மா, இதுவே என்னால தாங்கிக்க முடியலமா, என்ன சத்தியமா முடியலமா சார், ஒரே ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்லிடலாமா, காப்பிரைட்ஸ் பரவாயில்ல மீடியாவில் சொல்லலாம் இல்லை, இல்லை இதுனா இதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு யாரோ சொல்லி கேட்டு வர்றதில்லை, நைட்டெல்லாம் விடிய விடிய உட்காந்து அட்டானி கால் போட்டு படுத்துக்கிட்டே யோசிச்சது, சொல்லிடுறேன் அதையும் சொல்லிடுறேன், போனால் உங்கள் புகழ் பரவட்டும். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டான், அவள் பேர் என்ன அப்படின்னு, என்னடா அது இப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு சவாலா நமக்கு, நான் சூரிய கூப்பிட்டு பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிரதருக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், பிரதர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, ரெண்டு பேரும் வந்து 15 நிமிஷம் ஆகுது, சூ இதுக்கு வந்து கேட்குறாங்க சார் பதில் சொல்லிட்டுமா, இல்லை இல்லை தோல்வியெல்லாம் அவ்வளோ ஈஸி ஒத்துக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சூரிய மதம் கேட்குறேன், பிரதர் தெரியல நீங்களே கேட்டுருங்க அப்படின்னா, என்ன புஷ்பா அப்படின்றாங்க, புஷ்பன்னா புஷ்பா எம்மான சூரிய, இதை கேட்டதுக்கு அப்புறமா சூரிய சார் ஷார்ட் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, இல்லை நான் கேரவன்லேயே இருந்துக்கிறேன் அந்த பக்கம் வரலன்றாப்புல, அந்த மாதிரி வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, வர்றதில்லை இப்போ சுட்டிக்க வரமாட்டேன்ட்டான், காரை காரை வித்துட்டு போயிட்டான், சரி எங்க எல்லாருக்கும் கிடைச்ச அன்பு உங்களுக்கும் மக்களுக்கு வந்து கிடைக்கும் நிச்சயமா நம்புறேன், பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் சங்கர் சாருக்கும் எங்க எல்லாருக்கும் கொடுத்த கொட்டு ஆகட்டும் இல்லை வந்து அறிவுரைகள் ஆகட்டும் இல்லை அன்பாகட்டும் அவங்களுக்கும் முழுமையாக கொடுங்கன்னு நான் அவங்களோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதித்தி அப்படிங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி உள்ள வந்து அந்த படத்துக்கு உண்மையாகவே வளர்ப்பு தான் நான் சொல்லுவேன், எந்த மாதிரியான வந்து ஒரு சொஃபிஸ்டிகேஷன் எவ்வளோ இருந்திருந்தாலும் ஒரு டாக்டராக படித்து முடிச்சிட்டாலும் தான் தேர்ந்தெடுத்த தொழில்னு வரும்போது என்னோடய பெஸ்ட்டு கொடுக்கணும், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கவங்க எல்லாருக்கையும் ஒரே மாதிரி பழகிறது, எல்லாருக்கிட்டையும் வம்பெழுக்கிறது, அண்ட் அனலர்ஸ் மாஸ்டர் இந்த படத்தில் ஸ்டன்ட்ஸ், வில்லேஜ் ஃபிலிமில் எப்பவுமே வீரத்துக்கு ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஆனால் அது மாஸ்டர் எதுவும் ரிப்பீட் ஆகாமல் எனக்கு மாற்றி மாற்றி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு, அப்போ எனக்கு கால் வேற பயங்கர அடிபட்டுருந்துச்சு, கால் வீங்கிரும் மாஸ்டருக்கும் தெரியாது, ஒரு ஷார்ட் ஆடினா கால் வீங்கிரும், எனக்கு பொன்னியின் செல்வன் அப்போ அடிபட்டுருந்துச்சு, பட் நீங்கள் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்ஸையும் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு, அனலர்ஸ் மாஸ்டருக்கும் நீங்கள் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அது மாதிரி ப்ரொடக்ஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் முக்கியம், பத்திரிகை நம்பர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன்.